எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஏ மதர்ஸ் லவ், ஒரு தாயின் அன்பு. ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு 50 வயசு பெரியவர், அவருடைய அம்மா கூட தான் இருக்கார். அவங்க அம்மாவுக்கு 75 வயசு ஆச்சு. இவருக்கு அவங்க அம்மா மேலாம் பயங்கர பிரியம். அதில் அடிக்கடி அம்மாகிட்ட போய் சொல்லுவார், நான் வந்து உனக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு. என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் கை கால்லாம் அமுக்கி விடட்டுமா, உன் துணியெல்லாம் நான் துவைச்சி தட்டமா, அந்த மாதிரி ஏதாவது பணிவிடை பண்ணணும். அவங்க அம்மா சிரிச்சுட்டு, இதெல்லாம் வேணடா, இதெல்லாம் பார்த்துக்கலாம், பரவாயில்ல, இல்லைம்மா நீ என்னை வளர்க்கும் போது நிறைய பண்ணியிருக்கேன், நான் ஏதாவது திரும்பி கொடுக்கணும். ஆனால் அவன் அம்மா ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எல்லா அம்மாவும் பசங்களை எப்படி வளர்த்தாங்களோ அப்படி தான் நான் ஒன்று வளர்த்துருக்கேன், எதுவுமே எக்ஸ்ட்ராடினரி நான் ஒன்றும் பண்ணலை, அதனால் எதுவுமே தேவையில்லை. இந்த பையன்றவர் அம்மாவை அடிக்கடி கேட்டு, அம்மானா ஏதாவது பண்ணணும், அம்மானா ஏதாவது பண்ணணும், என்ன அலோவ் பண்ணு, அலோவ் பண்ணு. இவர் நல்ல வசதியாக வச்சுருக்காரு, அம்மாவுக்கு நல்ல ஒரு தனி ரூமு, ஏசி, இந்த மாதிரி வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் இது கேள்வி கேட்பார், நான் ஏதாவது கை கால அமுக்கி விட்றேம்மா, என் சந்தோஷத்துக்காக ஏதாவது பண்ண விடுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஒரு நாள் அம்மா பையன்கிட்ட சொல்கிறாங்க, சரி நீ கேட்டுகிட்டே இருக்கல, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உன்னால் பண்ண முடியுமா சொல்லுமா, அதுதான் காத்துட்ருக்கேன். நீ குழந்தையாக இருக்கும்போது என் கூட தான் படுத்துட்ருந்தேன், இப்போ பெரியவனாயிட்ட உனக்கு தனியாக பெட்ரூம் இருக்குது, நீ அங்கெல்லாம் படுத்துக்கிற, ஓகே ஒரே ஒரு நாள் நீ குழந்தையாக இருக்கும்போது என் கூட எப்படி படுத்துக்கிட்டே, ஒரு நைட்டு மட்டும் என் கூட படுத்துக்கிறியா குழந்தை மாதிரி அப்படின்னு. இவருக்கு அதிசயமாக இருந்தது, என்னடா அம்மா வேறு ஏதாவது பெருசாக வேலை கேட்பாங்கன்னு பார்த்தா, குழந்தை மாதிரி சின்ன வயசில் படுத்துக்கும் போது படுத்துக்கிறியான்னு கேட்குறாங்களே அப்படின்னு. சரி இதுதான் அம்மாவோட ஆசையான, அப்படி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு நைட்டு படுத்துட்டார், ராத்திரி நல்ல தூக்கம் இருக்கு. இந்த அம்மா எழுந்து போயிட்டு பாத்ரூம்லேருந்து ஒரு பக்கெட்டு தண்ணியோட ஒரு மக் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, படுத்துட்டுருக்காருல அங்கே ஊற்றி விட்டாங்க. அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கிறதால அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரானிடும்ல, ஈரானோன்னா தூக்கத்திலே இருந்தனால அவர் கொஞ்சம் தள்ளி ஒரு மாதிரி தண்ணி இல்லாத இடத்துல அவர் படுத்துக்கிட்டார். இது தூக்கத்திலேயே அவர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டார். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ஒரு மக தண்ணி எடுத்து அவர் இப்போ படுத்துருக்கிற இடத்துல தண்ணி ஊற்றுறாங்க. அப்போ திருப்பி ஈரானில் அவர் நல்ல தூக்கத்தில் இருக்கிறதால அப்படியே உருண்டுக்கு பிறண்டு வேறு வேறு இடத்துல படுக்கிறார். இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தண்ணி இருந்ததுனால அவர் டக்குன்னு எழுந்துட்டார். எழுந்து பார்த்த காட்சி என்னன்னா, அம்மா பக்கெட்டும் மக்கோட தண்ணியோடு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ படித்த இடம்லாம் தண்ணியாக இருக்கிறத பார்த்தோன்னா எனக்கு கோவம் வந்துச்சு, என்னம்மா பண்ணுற நீ, நேற்று நீ கேட்டுக்கிட்ட நீ கூட ஒரு நாள் படுத்துக்கோன்னு சொல்லின்னு சொன்னேன், அதனால் வந்து படுத்தேன், நீ என்னடானா தண்ணி எடுத்து தண்ணியை தூத்துறியே, என்ன பண்ணுற நீ அப்படின்னு அம்மாவை பார்த்து பையன் கேட்குறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி பெட்டை வந்து ஈரப்படுத்திடுவேன், அப்போ நான் நல்ல தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன், ஈரப்படுத்திட்டேன்னு தெரிஞ்ச உடனே நான் எழுந்து உனக்கு வேறு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு உன்னை வந்து ஈரம் இல்லாத இடத்துல படுக்க வச்சு, வேறு இடம் எங்கே இருக்குது, இவ்வளோ தானே இடம், அதனால நான் ஈரமாக இருக்கிற இடத்துல நான் படுத்துப்பேன், கொஞ்சம் நேரம் ஆனோன்னு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆனோன்னு நீ என்ன பண்ண, அந்த இடத்தையும் ஈரப்படுத்திடுவேன், திருப்பியும் நான் வந்து உன்னை க்ளீன் பண்ணி திரும்பியும் வேறு ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு திரும்பியும் வேறு நல்ல இடம் பார்த்து உன்னை படுக்க வைப்பேன், நான் வந்து ராத்திரி ஃபுல்லாக அந்த ஈரமான இடத்துல தான் படுத்துருக்கிறேன், ஆக்சுவலாக எனக்கு தூக்கமே வராது, ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவ இல்லையே, அப்போ ஒரு தாயாக இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், ஸோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், உன்னால் ஒரு ராத்திரி இந்த ஈரத்தில் படுக்க முடியுமா அப்படின்னு அம்மா பையனை பார்த்து கேட்குறாங்க. இப்போ பையன்ற அவர் கண்ணில் தண்ணியாக கண் கலங்கிச்சு அவருக்கு. அவர் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நீ பண்ண மாதிரியெல்லாம் எங்களால் திருப்பி பண்ணவே முடியாதுமா, சாரிம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. ஓகேவா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு அம்மா ரொம்ப விசேஷமானவர்கள், ரொம்ப 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 விசேஷமானவர்கள். அவங்க நம்புக்கு பண்ணதை அப்படியே ரெப்ளிகேட்லாம் யாராலையும் பண்ணவே முடியாது, திரும்பலாம் நம்மளால் பண்ணவே முடியாது. ஆனால் எப்படி இருந்துட்டால் நல்லாயிருக்கும்னா, அவங்கள பயபக்தியாக பார்த்துக்கிறது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுத்தா போதுமானது. அவங்க பண்ணதுக்கு டிட் ஃபார் டாட்லாம் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு தாயோட அன்பு கியூக்கள் உலகத்தில் வேறு எதுவும் இல்லைன்றாங்க. இறைவனே நேரடியாக வந்து நம்மளை பார்த்துக்க முடியாதுன்றதுனால தான் இறைவன் நம்மளை அனுப்புகிறார், அம்மாவை அனுப்புகிறார். ஓகேவா? ஸோ அந்த அம்மாவோட அன்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் டு சர்வீஸ் வந்து நீங்கள் யூகேட்டே பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். என் ஒய்ஃபு, எனக்கு வந்து ட்வின்ஸு, உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட என் குழந்தைங்க 4.5 வயசு வர்ற வரைக்கும், பிறந்ததுலேருந்து 4.5 வயசு வரைக்கும் என் ஒய்ஃப் தூங்கினதே கிடையாது. ரெண்டு குழந்தைங்களை ராத்திரியெல்லாம் ஏதாவது ஒன்று, ஒரு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை மாறி மாறி அழுதுகிட்டே இருக்கும், பகலெல்லாம் அப்படியே உட்காந்து இடத்துலேருந்து தூங்கி பார்த்துருக்கேன். இப்போ கூட என் ஒய்ஃப் தூங்கும்போது கண்ணு அப்படியே பாதி திறந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்போ குழந்தைங்க கூப்பிடுவாங்கன்ற அதுலேயே இருந்து 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 அவள் அப்படி ஆகிட்டா ஒய்ஃபு. இப்போது நம்ம பொதுவாக கேட்குறோம், இந்த 24 மணி நேரம் அவன் முடிச்சிருக்கவங்க கதையெல்லாம் கேட்குறோம், என் ஒய்ஃபு ரியலாக லிட்ரலாக 4.5 வருஷம் அப்படி தான் இருந்திருக்கான். என் ஒய்ஃபுன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் நிறைய
தாய்மார்கள் குழந்தைகள் வளர்க்குற அந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருந்திருக்காங்க. இதுக்கு பிரதிபலனாக எந்த குழந்தை அம்மாவுக்கு ராத்திரி பகலாக உட்காந்து பார்த்துப்பாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து என் குழந்தைக்கு பர்த்டே நடந்துகிட்ருக்கு, வீட்டில் பயங்கர விசேஷமாக இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் மூடு இருக்குது, கேக் வெட்டுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம்னு பயங்கரமாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்க. எனக்கு என்னம்மா உனக்கு மட்டும் என்ன ஆச்சு, எல்லாருமே ஜாலியாக இருக்கும், உனக்கு மட்டும் என்னாச்சு? ஆக்சுவலாக அந்த டைம் எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அக்கா வரல. எங்கள் அம்மா வந்து அக்காவை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா அப்படி தான், அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் எந்த குழந்தை முடியாமல் இருக்காங்களோ அவங்க சிந்தனை ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். ஸோ அந்த அம்மாவோட அன்பு வந்து அன்டிவைடட், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்ன, நம்மளால் அம்மா திரும்ப செய்ததெல்லாம் அப்படியே திரும்பலாம் கொடுக்க முடியாது, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லையா, கௌரவம், அவங்கள நல்ல வச்சு பார்த்துக்கிறது இல்லையா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும், அவசியம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.